ஃப்ரெண்ட்ஸ், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல இந்திய அணி ஜெயிச்சு இந்த சீரீஸை சமன் செஞ்சிருக்காங்க. இந்த போட்டில் முதல்ல டாஸ் வெற்றி பெற்ற சவுத் ஆப்பிரிக்கா அணி பந்து வீச்சு தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய இந்தியாவுடைய தொடக்கம் மோசமா இருந்துச்சு. இந்திய அணியை சேர்ந்த சுபம் கில் ஆறு பாலுக்கு எட்டு ரன் அடிச்சிருக்கும் போது மகராஜ் போட்ட பால்ல எல்பேட்டி வெளில போயிட்டாங்க. அடுத்ததா வந்த இலக் வர்மா பேஸ் பண்ண முதல் பால்ல மகராஜ் போட்ட பால்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ ரெண்டு முக்கிய விக்கெட் இழந்ததுக்கு பிறகு உள்ள வந்த சூரியகுமார் யாதவ், எஸ்எஸ் ஜெய்சால் கூட பார்த்து வச்சு ரெண்டு பேரும் மேட்ச் அங்கிருந்து அதிரடி எடுத்துட்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேருடைய அதிரடி ஆட்டத்தால இந்திய அணி ஒரு ஓவருக்கு பத்து ரன் வாக்கில் அடிச்சாங்க. இதுல ஜெய்சால் ஆலோசனம் அடிச்சாங்க. இருந்தாலும் ஜெய்சால் பதிமூணாவது ஓவர் லாஸ்ட் பால் 141 ரன் இந்தியா இருக்கும் போது மூன்றாவது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. எஸ்எஸ் ஜெய்சால் 41 பாலுக்கு 60 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிருப்பாரு. அதிரடியாக விளாண்ட சூரியகுமார் யாதவ் அரைசதம் அடிச்சது மட்டும் இல்லாமல் அவருடைய நான்காவது டி ட்வெண்ட்டி செஞ்சுரி அடிச்சு சம்பவம் பண்ணியிருப்பார். சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச்ல 56 பாலுக்கு 100 ரன், 7 பவுண்டு 8 சிக்ஸ், 178 கிட்ட சேக்கட் வச்சு சம்பவம் பண்ணியிருப்பார். அதற்கப்புறம் இந்த வீரர்கள் யாருமே ஒழுங்காக விளாடல. இதனால இந்திய அணி 20 ஓவர் முடியல 7 விக்கெட்ல பெருக்கி 211 மிகப்பெரிய டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணாங்க. இந்திய அணி 201 ரன் அடிக்க சூரியகுமார் யாதவ் மற்றும் எஸ்எஸ் ஜெய்சாலுடைய பொறுப்பான ஆட்டம் முக்கிய காரணம். பின்னர் களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணியில இந்த அணியை சேர்ந்த மேத் இரண்டாவது ஓவர்ல மூன்றாவது பால்ல அவுட் ஆயிருப்பார். மேத் இந்த மேட்ச்ல 3 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது முகேஷ்குமார் போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஃபீல்டிங் பண்ணும்போது காலில் இன்ஜுரி ஏற்பட்டு வெளில போயிருப்பார். அதுக்கப்புறம் ஜடேஜா தான் கேப்டன்சி பண்ணியிருப்பார். ஜடேஜா கேப்டன்சி பண்ணதுனால அடுத்தடுத்து விக்கெட் வந்துச்சு. ரெண்டாவது விக்கெட்டை அந்த அணியை சேர்ந்த அதிரடி பேட்ஸ்மேன் ஹென்ரிக் 13 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது சிராக் போட்ட பால்ல ரன் அவுட் ஆயிட்டு வெளில போக, அதற்கப்புறம் உள்ள வந்த மார்க்கரம் 14 பாலுக்கு 25 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பால்ல எஸ் எஸ் ஜெய்சால்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ஹென்ரிக் லெசன் 5 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் போட்ட பால்ல ரிங்கு சிங் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்ததாக வந்த பிரனாண்டோ குல்தீப் யாதவ் போட்ட பால்ல கிளீன் போல்ட் ஆயிட்டு வெளில போக, அடுத்ததாக வந்த மகராஜ் குல்தீப் யாதவ் போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. அதிரடி விளாண்ட கில்லர் மில்லர் 25 பாலுக்கு 35 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் யாதவ் போட்ட பால்ல கிளீன் போல்ட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததாக வந்த பவுலர்கள் யாருமே பொறுப்போட விளாடல. இதனால 19.5 ஓவர் முடியல 10 விக்கெட்ல பிறகு 95 ரன் சவுத் ஆப்பிரிக்கா அணி அடிச்சு இந்திய அணி 106 ரன் வித்தியாசத்தை இந்த மேட்ச்ல ஜெயிச்சாங்க. இந்திய அணி பந்துவீச்சு தரப்புல குல்தீப் 2.5 ஓவர் வீசி 17 ரன்களை விட்டு கொடுத்து 5 முக்கிய விக்கெட்டை எடுத்தாங்க. ஜடேஜா 2 விக்கெட்டும் ஹர்தீப் சிங் முகேஷ்குமார் தலா ஓவர் விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த போட்டில் குல்தீப் யாதவ் சிறப்பாக பந்து வீச ஜடேஜாவுடைய கேப்டன்ஷிப் முக்கிய காரணம். ஏன்னா குல்தீப் யாதவ் பந்து வீசும் போதெல்லாம் அவருக்கு ஸ்லிப்பு வச்சு முக்கியமான விக்கெட்டை எடுத்திருப்பார். ஸோ வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா குல்தீப் யாதவ் பந்து வீசும் போது ஸ்லிப்பு வச்சிருக்க மாட்டார். இதனால இந்திய அணி வேர்ல்டு கப்பில் தோத்துருப்பாங்க. ஸோ அந்த தவிர பண்ணாமல் ஜடேஜா டோனி போல சிறந்த முறையில் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜாக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்த சீரியஸை சமன் செஞ்சிருக்காங்க. ஸோ சூரியகுமார் யாதவுடைய செஞ்சுரியை பற்றியும் குல்தீப் யாதவ் ஜடேஜாவுடைய பந்துவீச்சு பற்றியும் ஜடேஜாவுடைய பெஸ்ட் கேப்டன்சி பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒரு கருத்தை கவலை லீவ் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.